வளர்ந்த மனிதனின் மூளையின் சராசரி எடை 3 பவுண்டுகள், அதாவது 1370 கிராம், அதாவது 1.4 கிலோகிராம் என்ற எடையளவில் இருக்கும். நமது மூளையில் 100 பில்லியன் நியூரான்ஸ், அதாவது நரம்பு செல்கள் உள்ளன. இந்த நியூரான்கள் செயல்படும் போது 100 டிரில்லியனுக்கும் அதிகமான தூண்டுதல் புள்ளிகளாக பிரிந்து இவை செயல்படுகின்றன. நமது மூளையில் இவ்வளவு அதிகமான நியூரான்கள் இருப்பதனால் இதனை நியூரான் காடு அல்லது நியூரான் ஃபாரஸ்ட் என்று நிபுணர்கள் அழைக்கிறார்கள். நமது மூளையின் உள்ளே இருக்கும் பிளட் வெசல்ஸ், அதாவது இரத்த நாளங்களை ஒரே நேர்கோட்டில் வைத்தால் அவை சுமார் 1,00,000 மைல்கள் தூரத்திற்கு நீண்டு இருக்கும். பூமத்திய ரேகையிலிருந்து நமது பூமியை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 24,900 மைல்கள் தான் ஆகின்றன. ஆனால் நமது மூளையில் உள்ள இரத்த நாளங்களின் மொத்த நீளமோ நமது பூமியை 4 முறை சுற்றி வருவதற்கு சமமாக உள்ளது. நமது மூளையானது செயல்படுவதற்கு 0.025 கிலோவாட்ஸ் ஆற்றலைத்தான் எடுத்துக்கொள்கிறது. அதாவது இது நமது வீடுகளில் பயன்படுத்தும் ஒரு 25 வாட்ஸ் மின்விளக்கு எடுத்துக்கொள்ளும் அளவுள்ள ஆற்றலைத்தான் நமது மூளை எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் பொழுதும் இதயத்தில் உள்ள தமனிகள் மூலம் மூளைக்கு 20% அதிகமான இரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு மூளையில் உள்ள பில்லியன் கணக்கான செல்களுக்கு இவை எரிபொருளாக பயன்படுகின்றது. இதுவே நீங்கள் கடினமான விஷயங்களையோ அல்லது சிக்கலான விஷயங்களையோ சிந்திக்கும் பொழுது உங்களது மூளையானது இன்னும் கூடுதலாக 50% வரை எரிபொருளையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கொள்கிறது. நமது மூளையானது 75% நீரினால் ஆனது. எனவே நமது உடலில் ஏற்படும் மிகச்சிறிய டீஹைட்ரேஷன், அதாவது மிகச்சிறிய நீரிழப்பு கூட மூளையின் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே நமது உடலில் ஏற்படும் நீரிழப்புகளின் மீது கவனம் செலுத்தி மூளையை காக்க வேண்டும். மனித மூளையின் வளர்ச்சியானது ஒரு குழந்தை பிறந்த 1வது வருடத்தில் அதனுடைய மூளையின் வளர்ச்சி 3 மடங்காக இருக்கும். அதன் பிறகு 18 வயது வரை அதனுடைய வளர்ச்சி தொடரும். நாம் நமது மூளையில் 10% ஆற்றலைத்தான் பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு கூற்று உண்மையல்ல. உண்மையில் நாம் உறங்கும் போது கூட நமது மூளை 10% அதிகமான ஆற்றலை பயன்படுத்துகின்றது. கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பொருள்களை நாம் எடுத்துக்கொள்வது நமது உடலுக்கு தீங்கானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் நமது மூளையில் மற்ற ஒரு உடலின் உறுப்புகளை விட அதிக அளவில் கொழுப்பு சத்து உள்ளது. உடலின் மொத்த கொழுப்பு சத்தில் 25% நமது மூளையில் தான் உள்ளது. மூளையின் கற்கும் ஆற்றலுக்கும் நினைவு திறனுக்கும் கொழுப்பு சத்து உதவுகிறது. மற்ற உடல் உறுப்புகளில் ஏற்படும் வழிகளை உணர்ந்து மூளை அறிவிக்கின்றது. ஆனால் மூளையில் ஏற்படும் வழிகளை அதனால் உணர முடியாது, ஏனென்றால் மூளையில் வழி ஏற்புகள் இல்லை. ஒரு கற்பனையாக சொல்வதென்றால், ஒரு மூளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் மூளைக்கு மயக்க மருந்தே தேவையில்லை. அது மூளையானது மிகவும் வேகமாக செயல்படும் ஒரு உறுப்பாகும். இது எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்றால், சில சமயங்களில் மூளையிலிருந்து தகவல்கள் உடலின் மற்ற உறுப்புகளுக்கு மணிக்கு 270 மைல்கள் என்ற வேகத்தில் பயணிக்கின்றது. இந்த வேகமானது ஒரு புல்லட் ட்ரெயினின் வேகத்திற்கு இணையானது. நமது மூளை சிறப்பாக செயல்பட அதற்கு சரியான ஓய்வு தேவை. ஒருவருக்கு போதுமான தூக்கம் இல்லாத போது அவருடைய மூளையின் நினைவாற்றல், சிந்திக்கும் திறன், செயலாற்றும் திறன் ஆகியன பாதிக்கப்படுகின்றன. நல்ல ஒரு தூக்கத்தின் மூலம் நமது மூளை புத்துணர்ச்சி பெற்று நமது நினைவாற்றலையும் செயலாற்றலையும் அதிகரிக்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய மூளை ஸ்பேம் வேல் எனப்படும் திமிங்கலத்தினுடையது. இதனுடைய எடை 20 பவுண்ட், அதாவது 9 கிலோ வரை இருக்கும். இது மனித மூளையை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு பெரியதாகும்.
உலகிலேயே மிகச்சிறிய மூளை ராக்வாம் எனப்படும் கந்தல் புழுவினுடையது. இதனுடைய அளவு ஒரு மனிதனுடைய ஒரு தலைமுடியின் அளவு மட்டுமே இருக்கும்.